கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பொருட்டு நெல்லை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் தச்சநல்லூர் ஸ்ரீ செல்வி டிஜிட்டல் ஸ்டுடியோ நெல்லை காந்திமதி கேஸ் ஏஜென்சிஸ் பெங்களூர் வாஸ்து ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நெல்லை வாஸ்து மையம் ஆகியோர் இணைந்து தச்சநல்லூர் செல்வ விக்னேஷ் நகர் பகுதி பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிஞ்சி ரோஜா முல்லை குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் புஷ்பராஜ் உப தலைவர் கண்ணன் செயலாளர் திருமலையப்பராஜா பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். செயற்குழு உறுப்பினர்கள் ரங்கநாதன் குப்புராஜ் கவிதா நாச்சியார் கனகவள்ளி சுபா துர்காராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். வண்ணாரப்பேட்டை அசோகம் சித்தாக்கேரின் மருத்துவர் ராஜாசங்கர் ஆலோசனையின்படி கபசுர குடிநீர் தயாரிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களின் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் வாஸ்துபாபு சேவை ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜ் சிஎன் கிராமம் அண்ணாதுரை டெய்லர் முத்து சிவராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசேவா சேவாரங்கள் திருநெல்வேலி செல்வி டிஜிட்டல் ஸ்டுடியோ தச்சநல்லூர் காந்திமதி கேஸ் சர்வீஸ் திருநெல்வேலி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசேவா சேவாரங்கள் திருநெல்வேலி ஸ்டுடியோ தச்சநல்லூர் காந்திமதி கேஸ் சர்வீஸ் திருநெல்வேலி வாசு ஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் வாசு மையம் திருநெல்வேலி ஜங்ஷன் ஆகியோர் இணைந்து இன்றைய தினம் தச்சநல்லூர் செல்வி விக்னேஷ் நகர் பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீரானது இன்றைய தினம் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்களுக்கு இந்த கஷாயமானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை இனிமையாக துவக்கி வைத்தவர்கள் குறிஞ்சி ரோஜா முல்லை குடியிருப்பு நலச்சங்கம் தலைவர் திரு கே புஷ்பராஜ் திரு கண்ணன் உபத்தலைவர் திரு திருமலையப்பராஜா செயலாளர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் ஆகியோர் சிறப்பாக துவக்கி வைத்தார்கள். இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக ரங்கநாதன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் திரு குப்புராஜ் திருமதி கவிதா திருமதி நாச்சியார் திரு கனகவள்ளி திருமதி சுபா திரு துர்காராம் ஆகியோர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த கபசுர குடிநீரானது அசோகம் சித்தாக்கார் சித்த மருத்துவர் டாக்டர் ராஜா சங்கர் அவர்களின் ஆலோசனைப்படி எங்களது சேவாத தொண்டர்கள் இல்லத்தில் இயற்கையான முறைகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் 212வது நாளாக நாங்கள் இந்த சேவையை செய்து வருகிறோம். கடந்த கோவிட் முதல் அலையில் நாங்கள் 184 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தோம். இந்த கோவிட் 2028வது நாளாக நாங்கள் இதனை செய்து கொண்டு வருகிறோம். இந்த கபசுர குடிநீரை இயற்கையாக தயாரித்து எங்களுக்கு வணங்கு ஏதுவாக ஏற்பாடு செய்த சாய்ராம் வாசு பாவர்கள் சேவை ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துராஜ் சிஎன் கிராம் அண்ணாத்துறை டெய்லர் முத்து சிவராமன் ஆகியோர்கள் இந்த சேவை பணிகளை கலந்து கொண்டு நாங்கள் வழங்க ஏதுவாக எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருநெல்வேலி மாநகர தச்சேவாடு சுகாதார ஆய்வாளர் திரு பாலசுப்ரமணியன் சுகாதார மேற்பார்வையாளர் மற்றும் எங்களோடு இணைந்து சேவை பணியில் நிறைய பேர் பணியாற்றினார்கள். இதுவரை நாங்கள் சேவை செய்வதற்கு உதவிய எல்லா அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் மூலமாக மனமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் இந்த கோவிட் 2019லிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசாங்கம் விதித்துள்ள முறைப்படி அவ்வப்பொழுது கைகளை கழுவியும் முகக்கவசம் அணிந்தும் பொது இடைவெளி விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாய்ராம் பெருமதிப்பிற்குரிய செல்வ விக்னேஷ் நகர் குறிஞ்சி ரோஜா முல்லை குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக சில முக்கியமான அறக்கட்டைகள் சார்பாகவும் இன்று COVID-19 மேலும் வளர விடாமல் தடுப்பதற்காக இந்த கபசுர குடிநீரை வழங்கி கொண்டிருக்கும் இந்த அன்புள்ளங்களை நமது சங்கத்தின் சார்பாக செல்வ விக்னேஷ் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.